இந்திய பதிவு சட்டம் 1908 தமிழ்நாடு திருத்தச் சட்டம் 41/2022 சார்பதிவாளர்களால் ஏற்படுத்தப்பட்ட மோசடி ஆவணங்களை மாவட்ட பதிவாளர் ரத்து செய்ய முடியுமா அல்லது பழையபடி உரிமையில் நீதிமன்றத்துக்கு சென்று முறையிடுவதா என்பது குறித்து ஏற்பட்டுள்ள குழப்பத்தை தீர்க்கும் வீடியோ பகுதி 1. தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். நம் நிலம் அது நம் உரிமை, நம் நிலம் அது நமது உயிர். இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இழந்த நிலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நிலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம். நமது கொங்கு நியூஸ் 007 யூடியூப் சேனல் மற்றும் நில உரிமை மீட்பு புலனாய்வு சமூக ஊடக குழுவான இதில் 101வது காணொலியை நில உரிமை விழிப்புணர்வுக்காக இன்றைக்கு நாம் வெளியீடு செய்கிறோம். முன்னதாக 100 காணொலிகள் வெளியிடப்பட்டுள்ளதில் 1860 முதல் 2023 வரை தமிழ்நாடு நில உடைமைகள் தொடர்பாக பராமரிக்கப்பட்ட பதிவேடுகள் அரசு அலுவலகங்களில் எங்கெங்கு பராமரிக்கப்பட்டுள்ளது, எந்தெந்த ஆண்டு வாரியாக பராமரிக்கப்பட்டுள்ளது, அதை எப்படி தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மனு எழுதி பெறுவது, அப்டேட்டிங் டேட்டா ரிஜிஸ்டர் என்று சொல்லக்கூடிய யூடிஆரில் ஏற்பட்ட பிழைகள் என்னென்ன, அதை எப்படி நாம் கண்டறிவது, யூடிஆரில் ஏற்படுத்தப்பட்ட ஆவணங்கள் என்னென்ன, அதன் பிறகு தமிழ் நிலம் மென்பொருளில் கணினியில் ஏற்பட்டப்பட்ட பட்டாசிட்டால் ஏற்பட்ட பிழைகள் என்னென்ன, அதை எப்படியெல்லாம் களைவது, பொதுப்பாதை, வண்டிப்பாதை, பூசுதி பாதை, கால்பாதை, நிலவியல் பாதை, சர்க்கார் புறம்போக்கு பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை எப்படி அப்புறப்படுத்துவது, பாதை இல்லாத நிலங்களுக்கு எப்படி பாதையை மீட்டெடுப்பது, பதிவுத்துறையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஆவணங்கள், அதில் ஏற்பட்டுள்ள மோசடிகள் இவையிலெல்லாம் எப்படி களைவது என்பது குறித்தெல்லாம் விரிவாக கொடுத்திருக்கிறோம். மேலும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல் பெறுவது, தகவல் ஆணையம் வரை சென்று எப்படி முறையிடுவது, முதல் மேல்முறையீடு, இரண்டாவது மேல்முறை என்பது குறித்தெல்லாம் விரிவாக கொடுத்திருக்கிறோம். இந்த 100 வீடியோக்களை நீங்கள் பார்த்தால் நில உடைமை தொடர்பான எக்ஸ்பர்ட்டாக நீங்களாகவே மாறி உங்களுடைய நில உரிமையை மீட்க முடியும். அதேபோல இருக்கக்கூடிய நில உரிமையை நீங்கள் பாதுகாக்கணும். ஒரு தங்கம் எப்படி விலைமதிப்பற்றதோ, அதை எப்படி நாம் வந்து வங்கியில் வைத்து பாதுகாக்கிறோமோ, அதேபோலதான் நிலத்துடைய விலை ஒவ்வொரு ஆண்டும் இருமடங்காக உயர்ந்து கொண்டிருப்பதால் நிலத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளோம். நில மோசடி கும்பல், அங்கங்கு குட்டி குட்டி கேங்ஸ்டர்கள் கிராம பகுதியில் கூட இன்னைக்கு முளைத்து விட்டார்கள். இந்த அரைகுறையாக படித்தவர்களாக இருக்கட்டும், மெத்த படித்த அறிவாளிகளாக இருக்கட்டும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீஸ் எல்லாம் கூட இந்த நில உரிமையில பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் அவர்களெல்லாம் சந்தித்திருக்கிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. 21,000 சப்ஸ்கிரைபரை கடந்து லட்சக்கணக்கான வியூவர்ஸ் நம்முடைய வீடியோக்களை பார்த்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு உபயோகமான வேலை என்னன்னா, குறிப்பாக ஒரு முயற்சி எடுத்து ஒரு பொருளை உருவாக்கியிருப்பாங்க, அதை எப்படி மார்க்கெட் பண்றதுன்னு தெரியாது, அதனால் ஏராளமான பொருள் இழப்புக்கும் மணல் வச்சிருக்கும் ஆளாயிருப்பார்கள். அவற்றையெல்லாம் நமக்கு தெரியக்கூடிய விஷயங்களை அது உண்மைதானான்னு 100% உறுதிப்படுத்தி கொண்டு நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொருத்தரை அறிமுகப்படுத்தலாம்னு இருக்கிறோம். அந்த வகையில் கரூர் மாவட்டத்தை சார்ந்த நயனாச்சலம் என்பவர் தன்னுடைய நிலத்தை விற்று அதில் கிடைத்த 27 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு தமிழ் பாலம் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். 2014 பக்கங்கள் கொண்டது இது, A4 ஷீட்ல. இந்த புத்தகங்கள் 2000 பிரதிகளை போட்டு அதை விற்பனை செய்ய இயலவில்லை. அவருக்கு 70 வயதை கடந்துருச்சு. யூரின் புரோட்டீன்கிற ஒரு யூரின்ல புரோட்டீன் அப்படிங்கிற ஒரு டிசீஸ்ல அவர் ரொம்ப சிரமத்தில் இருக்கார். இப்போ அந்த புத்தகங்கள் அப்படியே ஒரு லாட்டா அடுக்கி வச்சிருக்காரு. எவ்வளவு உழைப்பு இதில் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயம். பணம் 27 லட்சம் என்பது ஒருபுறம், இன்னொரு புறம் அவருடைய உழைப்பு. இதற்காக எத்தனை அச்சகங்கள்ல ஏறி இறங்கியிருப்பார், பல அச்சகங்கள்ல கொடுத்து கொடுத்து பிழைகளாக அடித்தடி திரும்ப 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 மாற்றி இதை செய்ததாக அவர் சொன்னாரு. அவருடைய வீடியோ பாருங்க. வணக்கம். நான் கரூரில் இருந்து தமிழ் ஆங்கில பாலம் என்ற புத்தகத்தை எழுதிய நயனாசலம் என்ற எழுத்தாளர் பேசுகிறேன். நான் சிறப்பான புத்தகம் தமிழ் கூறும் நல்லுலகில் எழுதியுள்ளேன். 2016 பக்கங்கள் கொண்டது. A4 ஷீட்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு 100,000 தமிழ் பதங்களுக்கு உரிய சரியான விளக்கம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் தெளிவாக கொடுத்துள்ளேன். இதில் நவீன சொற்கள் அனைத்தையும் போட்டிருக்கிறேன். அறிவியலில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸு, பேச்சு தமிழ், இலக்கிய தமிழ், உண்மையில் அந்த பேச்சு தமிழின் வார்த்தையின் பொருள் என்ன, உதாரணத்திற்கு கன்றாவிதியினால் கன்றா கண்ணயரா விதி, பிரசவமாகுதல் அல்ல பிற ஜீவனாகுதல், இது போன்ற ஆயிரக்கணக்கான சொற்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறேன். புறம்படுதல்
ஆகும். ஸ்டார்ட் என்பதற்கு ஆங்கிலத்திலே ஸ்டார்ட் ஆகிவிட்டதா வண்டி என்பதற்கு புறம்படுதல் என்று பொருள். அது வழித்தல் விகாரமாகி புறப்படுதல் என்று மாறியது. எப்படி ஒவ்வொரு சொல்லும் பிறந்துள்ளது? அத்தனையும் காரண சொற்களை தமிழில் உள்ளன. பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர்கள் சொல்லித்தருவது ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் வெளியில் அந்த ஃபார்முலா அல்ஜிப்ரா ஃபார்முலா சயின்ஸ் ஃபார்முலா சரியாக ஒர்க் ஆகாது. வேறு என்ன ஃபார்முலா அங்கு தேவைப்படும் என்பதையெல்லாம் சொல்லியிருக்கிறேன். எர்த் என்றால் பூமி என்று தான் போட்டிருப்பார்கள். அதனுடைய எஸ்கேப் வெலாசிட்டி என்ன, டென்சிட்டி என்ன, ஏர் வெயிட் என்ன என்ன, அத்தனை அறிவியல் நுணுக்கங்களையும் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். கல்வியில் ஆர்வத்தையும் மூடநம்பிக்கை அறவே ஒழியும்படியும் 100,000 பதங்களுக்கு மேல் விளக்கம் கொடுத்துள்ளேன். வாங்கி படுத்து பயன்பெறுவீர்களாக. என்னுடைய செல் நம்பர் 99 44 27 8 666. நீங்கள் விலாசம் கொடுத்து விளக்கம் சொன்னீர்களானால் நேரடியாக புத்தகத்தை அனுப்பி வைக்கப்படும். அதன் பிறகு நீங்கள் எனக்கு ஜிபேமெண்ட் அல்லது அக்கௌண்ட் நம்பர் கேட்டாலும் தருவேன், பேமெண்ட் செய்து கொள்ளலாம். மிகச்சிறப்பான புத்தகம். தமிழ் கூறும் நல்லுறவில் யாரும் இந்த விளக்கம் கொடுத்ததில்லை. பசலை நோய் என்று தமிழாசிரியர் அடிக்கடி கூறிக்கொண்டே இருப்பார்கள். அது அல்ல, பாசாலை என்பது போன்ற விளக்கங்கள் தெளிவாக கொடுத்திருக்கிறேன். மேலும் நாட்டுப்பற்றும் கடமை உணர்வு சுறுசுறுப்பு படிப்பில் ஆர்வம் அனைத்தும் அதிகரிக்கும்படி இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். அத்தனை பாடல்களுக்கும் தமிழ் பாடல் ஒரு வரி கொடுத்தால் அதை ஆங்கிலத்தில் பாடலாகவே போட்டிருக்கிறேன். தமிழிலும் பாட்டு எழுதும் திறமை இருக்கிறது என்னிடம், ஆங்கிலத்திலும் பாட்டம் எழுதும் திறமை இருக்கிறது. தமிழ் கூறும் நல்லுலகில் இதுபோன்று விளக்கம் கொடுக்க, இதுவரை விளக்கம் கொடுக்காத தமிழ் பதங்களுக்கு 1000 தமிழ் பதங்கள் எப்படி உருவாகின, காரண சொற்கள் தான் அனைத்தையும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறேன். எனக்கு ஆதரவு தருமாறு வேண்டி நன்றியுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் சார் பதிவாளர்களால் ஏற்படுத்தப்படக்கூடிய மோசடியான ஆவணப்பதிவுகளை ரத்து செய்யக்கூடிய வகையில் இந்திய பதிவு சட்டம் 1908 ஒரு திருத்தம் கொண்டு வந்து தமிழ்நாடு பதிவு திருத்த சட்டம் 41/2022 பிரிவு 77A ஒரு உட்பிரிவை கொடுத்து அதன் மூலமாக உரிமையில் நீதிமன்றத்துக்கு ரத்து செய்வதற்கு செல்லாமல் மாவட்ட பதிவாளரே விசாரித்து ரத்து செய்யலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது. இது 16/8/2022 முதல் அமலுக்கு வந்து பல்வேறு ஆவணங்கள் ரத்து செய்யப்பட்டு பல்வேறு ஆவணங்கள் ரத்து செய்ய முடியாது என்றும் பல்வேறு ஆவணங்களை சிவில் நீதிமன்றத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான மாவட்ட பதிவாளர்கள் தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறாங்க. இதையொட்டி உயர்நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில் ரத்து செய்யலாம் என்றும் ரத்து செய்ய முடியாது என்றும் முரண்பட்ட தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதையொட்டி மாநில பதிவுத்துறை தலைவர் அவர்கள் பலவிதமான சுற்றறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் மோசடி ஆவணங்கள் ரத்து செய்வதற்கு உரிமை நீதிமன்றத்துக்கு செல்வதா அல்லது மாவட்ட பதிவாளரிடம் செல்வதா என்ற குழப்பம் பொதுமக்கள் மத்தியில் நிலவி வருகிறது. அந்த குழப்பத்தை தீர்க்கக்கூடிய வகையில் தான் இந்த வீடியோவை நாம் வெளியீடு செய்கிறோம். இதற்கு முன்னதாக நமது இந்த கொங்குனிஸ் நாட் நாட் யூடியூப் சேனல் 100 வீடியோ வெளியிட்டிருக்கிறோம். அதையெல்லாம் நீங்கள் பார்த்து விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொண்டு உங்கள் நிலவுரிமை மீட்க போராடுவீர்கள். எனக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் என்னை பாராட்டி பல்வேறு விதமான கமெண்ட்களை கொடுத்துட்டு வரீங்க. எனக்கு அதுவெல்லாம் முக்கியம் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, நான் எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்த நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதேபோல் நீங்களும் உங்களுடைய 100 நண்பர்களுக்கு என்னுடைய வீடியோக்கள்லாம் ஷேர் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள். ஒரு கை தட்டினால் ஓசை வராது, பல கைகள் தட்டினால் தான் நில உரிமையில் பல மாற்றங்களை நாம் கொண்டு வர முடியும், மோசடிகளை தடுக்க முடியும், பட்டா கரெக்ஷனை நம்ம உடனடியாக செய்து கொள்ள முடியும். ஆக மாற்றங்களை கொண்டு வர வேண்டும்னா நீங்கள் சோசியல் மீடியாவில் நம்முடைய வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், 100 நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்களுடைய நில உரிமை தொடர்பாக என்னோடு கலந்தாலோசிக்க நீங்கள் அலைபேசியில் தொடர்பு கொண்டால் நான் பேச தயாராக இருக்கேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்க, இப்போ பிரிட்டிஷ் இந்தியாவில் 1864 இந்திய பதிவுத்துறையானது உருவாக்கப்படுகிறது. அதற்கென்று தனியாக ஒரு சட்டத்தை இந்திய பதிவு சட்டம் 1908 வகுக்கப்படுகிறது. இந்த பதிவுத்துறையானது நேரடியாக 5 சட்டங்கள் மூலமாகவும் பகுதி நேரமாக 9 சட்டங்கள் வாயிலாகவும் நிர்வகிக்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அவர்களுடைய தலைமையில் மூத்த IAS அதிகாரியை செகண்டரியாக கொண்டு தலைமைச் செயலகம் சென்னையில் செயல்பட்டு கொண்டு அதற்கு அடுத்ததாக சென்னை சாந்தோம்ல தமிழ்நாடு பதிவுத்துறை தலைவருடைய அலுவலகம், தமிழ்நாடு பதிவுத்துறை தலைவர் ஒருவரை கொண்டு அவருக்கு கீழே உதவி பதிவுத்துறை தலைவர் என்று 4 பேர்களை வைத்து தமிழகம் முழுவதும் நிர்வகிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்த அமைப்பாக தமிழகம் முழுவதும் 9 மண்டல பதிவுத்துறை துணைத் தலைவர் அலுவலகங்கள் மூலமாக நிர்வகிக்கப்பட்டு அதற்கு கீழாக 50 மாவட்ட பதிவாளர் அலுவலகங்கள் நிர்வாகப் பணிகளை கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே தான் நாம பத்திரம் பதிவு செய்யக்கூடிய SRO என்று சொல்லக்கூடிய சப் ரிஜிஸ்ட்ரா ஆஃபீஸ் சார்பதிவு அலுவலகங்கள், 575 சார்பதிவு அலுவலகங்கள் தமிழகம் முழுவதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக நாள்தோறும் 1000கணக்கான பத்திரங்கள் பதிவு செய்யப்படுகிறது. இதன் மூலமாக கடந்த ஆண்டு
தமிழக அரசுக்கு 40,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறதா. டாஸ்மாக்கு இணையாக டாஸ்மாக்கோடு போட்டி போட்டுக்கொண்டு பதிவுத்துறை வருவாயை மாநில அரசு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. நாம் பதிவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆவணங்களுக்கும் முத்திரை தீர்வை என்று சொல்லி கட்டணத்தை செலுத்துகிறோம். அந்த கட்டணம் அரசுக்கு பெரும் வருவாயாக இருக்கிறது. இப்படி கட்டணத்தை செலுத்தி சார்பதிவாளர் அலுவலகம் அரசு முத்திரையிட்டு கஜெட்டர் ஆபீஸ் சந்திச்சிருக்கிற சார்பதிவாளர்கள் கையொப்பம் போட்டு தரக்கூடிய ஆவணங்கள் தான் மோசடி ஆவணங்கள் என்று உலவிக் கொண்டிருக்கிறது. இந்த மோசடி ஆவணங்களை ரத்து செய்வதற்காக சிவில் நீதிமன்றங்களில் முறையிட்டு உச்சநீதிமன்ற வரங்கில் சென்று நீதியே கிடைக்காமல் இறந்து போனவர்கள் ஏராளமான பேர். அதே போல பல தலைமுறைகளாக இந்த மோசடி ரத்து செய்ய போராடி கொண்டிருப்பவர்கள் பல லட்சக்கணக்கில் இருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணக்கூடிய வகையில் தான் ஒரு சம்பவம் நடக்குது. எங்கன்னா தென் மாவட்டத்தில் ஒரு சார்பாக ஏற்படுத்தப்பட்ட மோசடி ஆவணங்களை ரத்து செய்ய சொல்லி மாவட்ட பதிவாளரும் முறையிடுகிறார்கள். மாவட்ட பதிவாளர் விசாரித்து இது மோசடி ஆவணம் என்பதை ஒப்புக்கொண்டு அதை ரத்து செய்ய எனக்கு அதிகாரம் இல்லை என்றும் உரிமையில் நீதிமன்றத்தில் முறையிட்டு ரத்து செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்து உத்தரவிடுகிறார். அந்த உத்தரவை எதிர்த்து பதிவுத்துறை துணைத் தலைவரிடம் முறையிடப்படுகிறது. அவரும் மாவட்ட பதிவாளர் உத்தரவை ஆமோதித்து உத்தரவிடுகிறார். பின்னிட்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு அது ரிட் மனுவாக தாக்கல் செய்யப்பட்டு அதை விசாரித்த நீதிபதி அவர்கள் இதுபோன்று சார்பதிவாளர் அலுவலகங்களால் ஏற்படுத்தக்கூடிய மோசடி ஆவணங்களை மோசடி ஆவணம் தான் என்று மாவட்ட பதிவாக ஒப்புக்கொண்டு ரத்து செய்யாமல் இருப்பது ஏன், அதற்கான சட்ட வழிமுறைகளை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அரசுக்கு அறிவுரைகளை வழங்குகிறார். அதன் பின்னிட்டு 2021 புதிதாக பொறுப்பேற்ற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வருது. இந்திய பதிவு சட்டம் 1908 புதிய தமிழ்நாடு திருத்தச் சட்டம் என்று சொல்லி 41/2022 பிரிவு 77 ஏன் ஒரு உட்பிரிவு கொண்டு வந்து அதன் மூலமாக மோசடி ஆவணங்கள் தொடர்பாக புகார் மனுக்கள் பெறப்பட்டு அதை மாவட்ட பதிவாளரே விசாரித்து ரத்து செய்யலாம் என்று அந்த அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதில் 22A, 22B இரண்டு உட்பிரிவுகளை கொடுத்து அந்த இரண்டு உட்பிரிவுகள் மூலமாக என்னென்ன ஆவணங்கள் மோசடி ஆவணங்கள் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுடைய தொடர்ச்சியை அடுத்து 2 கொடுக்கிறோம். 102வது வீடியோவாக அது வரும், அதை பாருங்கள். நன்றி, வணக்கம்.